நமது துணை பேராசிரியர் ரம்யா துர்கா அம்மா அவர்கள் வந்து கருவம்பாக்கத்துல வந்து கடந்த 7 வருடங்களாக தவ மையத்தை ஏற்படுத்தி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள். இவரோடு இவருடைய கணவர் துணை பேராசிரியர் நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து கோரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில வந்து எம்ஏ எம்எஸ்சி வகுப்புகளுக்கு சிறப்பாக பவர் பாயிண்ட் போட்டு பாடம் எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இத்தகைய சிறப்பு மிக்கவர் வந்து அவங்க இப்பொழுது வந்து ஆசிரியராக அவங்க வந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க. அதாவது மான்டிசரி டைப் ஆஃப் ஸ்கூல்ல வந்து அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கான ட்ரைனிங்கையும் இவங்க வந்து பெற்று அதனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. மனவளக்கலையை வந்து முடிந்த அளவுக்கு அவரால் சிறப்பாக செயலாற்றி கொண்டு நம்மளை சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று அன்போடு கூறிக்கொள்கிறோம். இத்தகைய சிறப்பு மிக்க நமது துணை பேராசிரியர் ரம்யா துர்கா அம்மா அவர்களை வந்து போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக வருக வரும் என்று வரவேற்று சிறப்பான சிந்தனை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கும் இந்த சிந்தனையை கேட்க உள்ள சான்றோர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் இன்றைய சிந்தனைக்கு உறுதுணையாக இருக்குமாக. இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு பிள்ளைகளே வருங்கால சமுதாயம் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கருத்துக்களை நம்ம பார்ப்போம். பிள்ளைகளே வருங்கால சமுதாயம்னு சொல்றோம். சமுதாயம் நல்லா அமைய என்ன தேவைங்க அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. ஞானக்கலஞ்சிய 357வது பாட்டு உலக சமுதாயங்கிற தலைப்புல, குளம் முதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதிநிலை நாட்டிடுவோம். மனித வாழ்க்கை வந்து போட்டி பொறாமை இல்லாமல் எல்லோரும் ஓர் குளம், எல்லோரும் ஓர் இனம்னு மாறணும். நில உலகம் எல்லாத்துக்கும் சொந்தம்னு நினைக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணணும்? உலகம் முழுவதும் ஒரு ஆட்சியின் கீழே வரணும். ஒரு ஆட்சியின் கீழா? அது எப்ப நடக்க போகுது அப்படின்ற சந்தேகமே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா மகரிஷி நில உலகுக்கோர் ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நடந்தே தீரும் அப்படின்ற எண்ணத்தோட நாம இருப்போம். இப்பவே அது பாதி நடந்த மாதிரி தாங்க. உலகம் முழுவதும் நம்ம ஒரே பிரச்சனையை சந்திக்கிறோம். அது என்னதுங்க? COVID-19. இந்த கெட்ட விஷயத்திலையும் நல்ல விஷயமா இந்த உலக நாடு முழுவதும் ஒத்துமையா ஒவ்வொருக்கொருவர் உதவி செய்தும் ஆராய்ச்சி மூலமாக மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா அமெரிக்காக்காக மாத்திரைகள் சப்ளை பண்றாங்க. அமெரிக்கா ஏழை நாடுகளுக்கு ஆக்சிஜன் வென்டிலேட்டர் சப்ளை பண்றாங்க. இந்த மாதிரி பல நாடுகள் பல உதவிகளை செய்துட்டு தான் வராங்க, அதை மறுக்க முடியாது. நாம எல்லாரும் எப்படிங்க இருக்கிறோம்? அதாவது மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் நமக்காக மட்டும் நாம வாழ்றது இல்ல, மற்றவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். நமக்குள்ள சாதி மத இன மொழி என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்னா மகரிஷியோட கருத்துக்களை இந்த உலகம் முழுவதும் பரப்பணுங்கிற ஒரே கொள்கைக்காக நாம உழைக்கிறோம். அது மாதிரி எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனையே இல்லைங்க. என் குழந்தைங்கிற பாசத்தை விட்டுட்டு உலகில் உள்ள எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள்னு நினைக்கணும்னு மகரிஷி சொல்றாரு. என்னால என் குழந்தைக்கே சம்பாதிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம். மகரிஷி என்ன சொல்றாரு? சொத்தே சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளை சோம்பேறி ஆக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த தான் தனது என்கிற தன்முனைப்பு கொண்டு சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற பிரச்சனையாலதான் சுயநலத்தோடு மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். எல்லாருமே இறைநிலையின் குழந்தைகள்னு நினைச்சிட்டா சொத்து சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. இது என்னுடையது, என் சந்ததிகளுக்கு உரியது அப்படின்னு உரிமை கொண்டாட வேண்டிய அவசியமும் இருக்காது. சரி, நாம இப்ப தலைப்புக்கு போகலாம். மகரிஷி குழந்தை வளர்ப்பு பற்றி பல விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல சில விஷயத்த பார்க்கலாம். எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கணும்னு அதுக்கு அடிப்படையா சில விஷயத்த நம்ம பார்ப்போம். தாய் சேய் நலம், அதை பற்றி சொல்லியிருக்காரு. குழந்தை தாய் பாசம் மற்றும் தாய்மார்களின் பொறுப்பு, குழந்தையை பெரியோர்கள் வளர்க்க வேண்டும், குழந்தை வளர்க்கும் முறை, இந்த நாலத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல தாய் சேய் நலம், அதை பார்க்கலாம். ஒரு குழந்தை உற்பத்தியானது பெற்றோருடைய உடல், உயிர், அறிவு
இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு தான் அமையும். பெற்றோரோட தரத்திற்கு ஏற்ப குழந்தை அமையும். மகரிஷி என்ன சொல்றாரு, பெற்றோரின் வினை தொடரே குழந்தை. நல்ல ஆரோக்கியமான குழந்தை வேணும்னா என்ன செய்யணும், பெற்றோர்கள் உடலை உயிரை அறிவை செம்மையாக பேணி காக்க வேண்டும். எப்படி பேணி காக்கிறது, அதுக்கும் விளக்கம் தராரு நம்ம மகரிஷி. தவம், உடற்பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி இவற்றால் தங்களை உற்பத்தி செய்து கொண்டு அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பெற்றால் ஆரோக்கியமான குழந்தை பெற வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியமான குழந்தை பிறக்காததற்கு சில காரணம் இருக்கு, அதையும் சொல்லியிருக்காரு. அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் போதைப் பொருட்கள் உண்ட மயக்கத்திலும் இருவரில் ஒருவர் வருத்தமாக இருக்கும் போதும் நோயிற்று இருக்கும் போதும் குழந்தை கருத்தரிக்குமானால் அது உடலிலும் அறிவிலும் கொஞ்சம் தரம் குறைந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தை கருவுற்று இருக்கும்போது தாயின் மனம் எப்படி இருக்க வேணும் அப்படின்னா, உற்சாகமா இருக்கும்படி குடும்பத்தினர் பார்த்து கொள்ள வேண்டும். ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னா, ஊரா வீட்டு பிள்ளை என்பது இரத்த சம்பந்தம் இல்லாத சொந்தமாக வாழும் மனைவியே ஊரான் வீட்டு பிள்ளை. அவரின் கர்ப்ப காலத்தில் அவளை பேணி பாதுகாத்து சிறப்பாக கவனிச்சோம்னா அவளோட வயிற்று வளரும், தனது பிள்ளை தானாக வளரும். ஒரு சில நாடுகள் தவிர எல்லா நாடுகளுக்கும் உணவு உறக்கம் உழைப்பு கிடைக்கிறது இல்லை. அதுவும் கருவுற்ற தாய்மார்களுக்கு முழுசா கிடைக்குதான்னு பார்த்தா அது சந்தேகம்தான். ஏன்னா எல்லா வசதியும் இருந்தவங்களே சரியான போஷாக்க எடுத்துக்கிறது இல்லை. வேலைக்கு போறாங்க, வீட்டு வேலை பாக்குறாங்க, தான் உடம்பு பாக்குறதுக்கு நேரம் இல்லை. ஒரு சில வீட்டுல நல்ல கவனிக்கிறேன்னு உடல் ரீதியா கொஞ்சம் கூட உழைப்பு இல்லாம கருவுற்ற காலத்தில் அதனாலும் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இது போல பல காரணத்தினால தாய்மார்களுக்கு கருவுற்ற காலத்தில் உடலால கேடு விளைகிறது. இதுவே குழந்தைகளுக்கும் விளைவா அமையுது. மகரிஷி என்ன சொல்றாரு, உலக சமாதான திட்டத்துல கிராமங்களில் மகப்பேறு விடுதி ஏற்படுத்தி தாய் சேய் விடுதிகள் உருவாக்கி எல்லா பெண்களுக்கும் கிடைக்கும்படி வழிவகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது வயதி வாரியா நம்ம குழந்தை வளர்ப்புக்கான சில குறிப்புகளை பார்க்கலாம். குழந்தை தாய் பாசம் மற்றும் தாய்மார்களின் பொறுப்பு, அதை பத்தி மகரிஷி என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். இப்ப வயசு வாரியா குழந்தை வளர்ப்புக்கான சில குறிப்புகள் சொன்னல. இப்ப குழந்தை பிறந்துச்சு, 30-40 வருடத்திற்கு முன்னாடி இருந்த தாய் சேய் பாசத்துக்கும் இப்ப உள்ள தாய் தங்கள் குழந்தைகளும் காட்டும் பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி பாசத்தை காட்டணும்னே தெரியாம அந்த பாசமே ஒரு தடையா அமைஞ்சிருது. அந்த காலத்துல எல்லாம் தொட்டில்ல போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னா, அம்மாவோட வயிறு வரைக்கும் தொங்கக்கூடிய தொட்டில் கட்டினாங்க. அந்த ஹைட் வரைக்கும் தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து புவியீர்ப்பு சக்திக்கு அந்த குழந்தைங்க பழகி இருக்கும். அதனால அது வரைக்கும் கட்டினாங்க. இப்ப என்னன்னா ஸ்பிரிங் தொட்டில், ஏன்னா நம்ம ஆட்டவே வேணாம் பாருங்க, அதுவே ஆடும் மேலும் கீழுமாக, ஒரு ஜர்க்கோட ஆடும், அது நல்லது இல்லைங்க. அதனாலதான் இந்த டவுன் சிண்ட்ரோம், ADHD, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை, ஸ்பெஷல் சில்ட்ரன், டிஸ்லெக்ஷியா, ஆட்டிசம், இந்த மாதிரி பல பேர் அதுக்கு சொல்லியிருக்காங்க. தொட்டில எப்படி கட்டணும்னா, ஆட்டணும்னா முன்னும் பின்னுமாக தான் ஆட்டணும், மற்றும் தாய்மார்கள் வயிறு வரை கட்ட வேண்டும். தொட்டில வந்து அம்மாவோட நேத்து கட்டின சேலையில கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் குழந்தைங்களுக்கு அம்மாவோட அந்த அரவணைப்பு கிடைக்கும். இப்ப இதை ஏத்துப்பாங்களா, இட்ஸ் நாட் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அழுக்கு சேலையில தொட்டில் கட்டணும், அப்பனா அம்மா என்னங்க பண்ணணும், அம்மா சேலை கட்டணும், பருத்தி சேலையா கட்டணும், அது தாய்ப்பால் கொடுக்கணும். இப்ப பல விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு, பல தாய்மார்கள் தாய்ப்பால் தான் இப்ப கொடுக்குறாங்க. அதுல நாம வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம், அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். குழந்தை வளர்ந்துருச்சுங்க, 1-2 வயசு ஆயிடுச்சு. குழந்தைய வந்து 2 விதமா சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ட்ராங் சைல்டு, வலுவான குழந்தை, மற்றும் வீக் சைல்டு, பலவீனமான குழந்தைன்னு 2 குழந்தையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் சைல்டு என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு. அம்மா ஒரு 1 வயசு குழந்தைய தூக்கிட்டு மாடியிலேருந்து இறங்குறாங்க. குழந்தை தானும் இறங்கி படியில நடக்கணும்னு ஆசைப்பட்டு அம்மாவோட இடுப்புல இருந்து இறங்க போராடுது. ஆனா அம்மா குழந்தை விழப்போகுதுன்னு பயந்து இறுக்கமா பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஸ்ட்ரகிள் பண்ணுது, ஃபைட் பண்ணுது, அம்மாவை தள்ளி என்னமோ பண்ணி இறங்கணும் அப்படின்னு பாக்குது. அம்மா அன்பாலும் பாசத்தாலும் அறியாமையினாலும் குழந்தையை பாதுகாக்கிறேன்னு ஒரு தடையா அமைஞ்சிடறாங்க. குழந்தைங்க பல விதத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்குதுங்க, அதுக்கு பெற்றோர்களும் கூட இருக்கிறவங்களும் தடையா அமையறாங்க. நாம வந்து இப்ப ஸ்ட்ராங் குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு வாட்டி இல்ல, பல தடவை ஓடும்போது ஓடாதன்னு சொல்றது, செவுத்துல கிறுக்கும் போது கிறுக்காத செவரு வீணாயிடும்னு சொல்றது, ரோட்ல விளையாடாத, பசங்களோட செய்தாத, அப்ப எப்படிங்க சோசியலைசேஷன் வரும் அந்த குழந்தைங்க மத்தியில?
இந்த மாதிரி பல தடைகள் இருந்தா இந்த ஸ்ட்ராங் சைல்டு எப்படி வளரும் தெரியுங்களா? எதையும் அடம் பிடிச்சு இல்ல சண்டை போட்டு வாங்கணும்னு மனப்பக்குவத்துக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் சண்டை போடும், தரையில உருளும், கோபத்துல கத்தும், மடை திரண்ட ஓடை போல ஓடும், எதிர்க்கும். தி ஃபைட் அகெயின்ஸ்ட் கம்யூனிட்டி, சமுதாயத்தை எதிர்க்கும், வயலண்டா மாறும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு ஸ்பெஷல் சைல்டு ஆர்டிசம்னு பல பேர் வச்சிருவாங்க. இதுக்கு மூல காரணம் யாருங்க? பெற்றோர்கள், பெற்றோர்களே. அதுங்க வளரும் போது அக்ரஷன், ஆக்கிரமிப்போடனும், இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மையுடனும், த்ரெட், அச்சுறுத்தல், இந்த மாதிரி பல விதத்துல அதுங்க கஷ்டப்படும். அப்புறம் அராஜகம், போராட்டம், இந்த மாதிரி பல சமூக கேடுகள் விளைய வாய்ப்பு பெற்றோர்களாகிய நம்மளே அதுங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்கூல்ல எத்தனை ஸ்பெஷல் சில்ட்ரன் இருக்காங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு செக்ஷனே இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னா என்னன்னே தெரியாது, இங்க ஒரு மூலையில தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க அவங்க போக்குல வளர விட்டாங்க. பல குழந்தைகள் மிங்கிள் பண்ண முடியாம, விளையாட தெரியாம பல பேர் இருக்காங்க. இப்ப நாம குழந்தையோட பாதிப்பை பார்த்தோம், ஸ்ட்ராங் சைல்டோட. இப்ப வந்து அதே ஸ்ட்ராங் சைல்டு மாதிரி வீக் சைல்டோட தடை ஏற்பட்டா என்ன நடக்கும்னு பாக்குறோம். அதே எடுத்துக்காட்டு, அம்மா படியிலேருந்து இறங்குறாங்க, விழாதவாறு கெட்டியா படிச்சுக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு இறங்கணும்னு ஆசை, ஆனா அம்மா தடுக்கிறாங்கன்னு இடுப்புலயே பெசாம உட்காந்துருக்கும், எதிர்க்காது, ஆசை மட்டும் படும், அதை செயல்படுத்த முடியாம ஜென்டிலா பொறுமையா இருக்கும். பெற்றோர்கள் இந்த வீக் சைல்டுக்கு தடையா இருந்தா ஒபீடியண்டா இருக்கும், கீழ்படியும், மத்தவங்க அப்ரூவல்காக வெயிட் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிறதுனாலயும் சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படாது, தன்னோட தேவையும் மற்றும் அதோட ஆசை இதெல்லாம் நிறைவேற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்படும். தே ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அடல்ட்ஸ். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பெற்றோர்களை எதிர்பார்ப்பார்கள், சுயமான சிந்தனை ஆற்றல் இருக்காது. எதுக்கு அழறோம்னு தெரியாம எல்லாத்துக்கும் அழுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில விஷயத்த மறைக்க போய் கூட சொல்லுவாங்க, கிவிங் அன்ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனா வீக் சைல்டு பார்க்கும்போது ஒண்ணுமே வித்தியாசம் தெரியாது, நார்மலா தான் இருப்பாங்க. செயலற்ற தன்மையா, அதாவது பாசிவ் சைல்டா இருப்பாங்க, மறைத்து பேசுவாங்க, தடுமாற்றம் அடைவாங்க. இவர்களுக்கும் இன்செக்யூரிட்டி, சொசைட்டி பத்தின நம்பிக்கை இல்லாம, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வீக் சைல்டும் சந்திக்கும். சோ நம்ம வந்து பெற்றோர்கள் தடையா இருக்கக்கூடாது அப்படின்னா என்னன்னா, குழந்தைகள் வளர்ச்சியில் பெற்றோர்கள் தடையாக இருத்தலே கூடாது. பொதுவாக குழந்தைகளுக்கு பொட்டென்சியல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் பை பர்த்லயே இருக்கும், பிறப்பிலேயே இருக்கும். அந்த எனர்ஜியை நாம தடுத்து ப்ரிவென்ட் பண்ணி அந்த எனர்ஜி என்ன ஆகுதுன்னா வேறு விதமா செயல்படும், இட் கோஸ் டுவர்ட்ஸ் ராங் டைரக்ஷன். அதை தடுக்கணும்னா அவர்களுக்கு தடையா இல்லாமல் அவர்களை ஆய்வு செய்ய, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம உதவியா இருக்கணும். படியில இறங்கணுங்கிறது அந்த ஸ்டேஜ்ல அவங்களோட ஆசை, தானும் பெரியவங்க மாதிரி இறங்கணும்னு அதுங்க ஆசைப்படும். அவங்களை இறக்கி விட்டு கூடயே நாம போகலாம். அவங்க நம்ம மாதிரி இல்லைங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா தெளிவா இருப்பாங்க, எப்படி விழாம இறங்கணும் அப்படிங்கறத கத்துப்பாங்க. அவங்க செய்யும் ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு லேர்னிங். நம்ம தடையா இருந்தா அவங்களுக்கு எனர்ஜியை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாமல் போகும். ஒரு நார்மல் குழந்தைய பாத்தீங்கன்னா அதுங்க உலகத்தை அதுங்க சந்தோஷமா வச்சுப்பாங்க, தன்னோட சமுதாயத்துல இணக்கமா இருப்பாங்க, ஹார்மோனியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அன்பாக மற்றவர்களை மதிப்பாங்க, மற்றவர்களுக்காக வாழ்வாங்க, இயற்கை சட்டத்தின் படி நடப்பாங்க, கேரிங்கா அண்டர்ஸ்டாண்டபிளா வளருவாங்க. இந்த நார்மலா இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரியான குழந்தைகள் தான் வீட்டையும் சமுதாயத்தையும் நாட்டையும் சிறந்த முறையில் வழிநடத்துவாங்க. அடுத்தது மூணாவது, குழந்தையை பெரியோர்கள் வளர்த்தல். அதை பத்தி மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டு 50 மேற்பட்டோர்கள், அதற்கு மேல் தொழிலாற்ற வலுவில்லாதோர் வேண்டும் நம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு. விஞ்ஞான சுகாதார முறைகட்கொப்ப ஈண்டு மிக வற்புறுத்தி எடுத்து சொல்வேன், எல்லோரும் எப்போதும் விழிப்பாய் நின்று தீண்டுவதால் விடும் மூச்சில் மற்ற பேரை தொத்தும் நோய் உடையோரை பிரித்தே வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல இருப்பாங்க, அவங்க கிட்டே குழந்தை வரைக்கும் பொறுப்பு கொடுங்க. அது சரி, இப்பதான் எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு, இப்ப அம்மா அப்பா குழந்தை இருந்தாலே அது ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்றாங்க. மகரிஷி அப்பவே சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த கோவிட் பத்தி, தீண்டுவதால் மற்றும் மூச்சுக்காற்று மூலமாக மற்றவர்களை தொற்றி கொள்ளும் நோய் உடையவரை பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அந்த பாட்டுல கடைசியில. பெரியோர்கள் வளர்க்கும் குழந்தை எப்படின்னா நல்லா பேசும், அவங்களுக்கு எந்த ஃபோனிக்ஸ் கிளாஸும் தேவைப்படாதுங்க, அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க, வார்த்தைகளை உச்சரிப்பாங்க. தனி குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு பேசிக்கவே நேரம் இருக்காது, ஏன்னா அவ்வளவு பிஸி. அந்த வீட்டுக்காரமா சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் எப்பவும் போன் லேப்டாப்லதான் வேலைன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் போன் லேப்டாப்ல ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப உள்ள சிச்சுவேஷனும் அப்படி அமைஞ்சிருக்கு.
குழந்தையும் என்ன பண்ணணும்னு தெரியாம அதுங்களும் என்ன பண்ணும், டிவி மொபைல் பக்கம் போகும். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல டீச்சர் சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ கிளாரிட்டி இன் ஸ்பீச், பேச்சுல தெளிவே இல்லைங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த குழந்தை பேசும், அது கூட தான் பேச வீட்டுல ஆளே இல்லையே. இன்னொரு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பையன் எழுதவே மாட்டேங்கிறான், வீட்டுல குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஸ்கூல்ல இருந்து வருவான், டிவி பார்ப்பான், போன்ல விளையாடுவான், சாப்பிடுவான், தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படி எழுதுவாங்க, குழந்தைய மணல்ல விளையாட விடுங்க, சப்பாத்தி மாவு செய்யும் போது கொஞ்சம் மாவை கையில கொடுத்து பிசைய சொல்லுங்க, கைக்கு வேலை கொடுங்க, மாவு பொம்மை செய்ய சொல்லுங்க, கடைக்கு போனா அவங்கள பைய தூக்கிட்டு வர சொல்லுங்க. இந்த மாதிரி கையில உள்ள மசில் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் மரபொம்மை வச்சு விளையாண்டாங்க, மணல்ல விளையாண்டாங்க, இன்னோவேட்டிவா இருப்பாங்க, கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க, போன் லேப்டாப் இல்லாத போது ஆரோக்கியமாக ஓடி விளையாண்டாங்க. இப்போ ஓட்ட பந்தயத்தையே போன்ல விளையாடுறாங்க. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி நாசால நடந்ததை ஒரு பார்ப்போம். நாசால ஒரு சப்சிடரி கம்பெனி JBL லேபரட்டரின்னு இருக்கு, அதுல மேக்சிமம் இன்னோவேஷன் நடக்கக்கூடிய கம்பெனி அது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க உள்ள சீனியர் இன்ஜினியர் எல்லாருமே ரிட்டையர் ஆனாங்க. அதனால வேலைக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணாங்க, வேலைக்கு அமர்த்தினாங்க. மூணே மாசத்துல கிளியரா தெரிஞ்சிருச்சுங்க, தே ஆர் ஃபிட் ஃபார் நத்திங், தே ஆர் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி நாசால நடந்ததே இல்லை. ஒரு சைக்கலாஜிஸ்ட கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இவங்களால எதுவும் உருப்படியா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அவர் சொல்றாரு, சீனியர் இன்ஜினியர்ஸ்க்கும் ஜூனியர் இன்ஜினியருக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணாரு. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சயின்டிஸ்ட், அதாவது சீனியர் இன்ஜினியர்ஸ், வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பிறந்தவங்க, வறுமையில இருந்தாங்க, பெருசா விளையாட்டு சாமான்லாம் கிடையாது, ஆனாலும் விளையாடினாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எக்கனாமிக்கலி வெல்லா இருந்தாங்க, அவங்க புத்தக புழுவா, தே நெவர் வொர்க்ட் வித் பிரெயின், ஜஸ்ட் ரீகாலிங் இன்ஃபர்மேஷன். புத்தகத்துல இருந்ததை என்ன பண்ணாங்க, அப்படியே படிச்சாங்க. சுய சிந்தனை இருக்காது, கைகளுக்கு வேலை கொடுத்துருக்க மாட்டாங்க, அங்க இன்னோவேஷன் கண்டுபிடிப்பு இருக்காது. ஃபைனலா அந்த ரிசர்ச் முடிவுல என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பிரெயின் நீட்ஸ் த ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் நீட்ஸ் த பிரெயின். குழந்தைகளை கைகளுக்கு எவ்வளவு வேலை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மூளை செயல்படும் அப்படின்னு நம்ம வந்து அதுல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா, குழந்தைகள் எதிர்காலம் சிறப்பாக அமைய என்ன பண்ணணும். ஸ்கூல் எடுத்துப்போம், அங்க சின்ன பசங்களுக்கு பாட்டு கதை மூலமா பாடம் சொல்லித்தரலாம். ஆனா யூகேஜி படிக்கும் போது குழந்தைகள் எழுத படிக்க தெரியணும்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அந்த காலத்துல 6 வயசுக்கு மேலதான் பள்ளிக்கூடத்துக்கே போனாங்க. ஆனா இப்பெல்லாம் 6 வயசு குழந்தை இங்கிலீஷ்ல சரளமா பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த ஓட்டப்பந்தயத்துல பசங்களுக்கு நல்ல விஷயத்த நம்ம படிப்படியா சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமா திணிக்க ஆரம்பிச்சிடுறோம். குழந்தைங்களும் பிடிக்குதோ இல்லையோ அதை படிக்க எழுத ஆரம்பிக்குது, புத்தகம் முழுவா மாறுது. எஜுகேஷன் சிஸ்டம் மாறினாலே குழந்தைகள் எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கும். இப்ப குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சுங்க, இந்த வயசு குழந்தைகள் குறைந்தது ஒரு 10 மணி நேரமாவது தூங்கணும். நம்ம 10 மணிக்கு தான் சாப்பாடே கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தூங்க 10:30 ஆயிடுது. காலையில ஸ்கூலுக்கு போகணும்னா 6-7 மணிக்கு எழுப்புறோம். உண்மையான தூக்கம் 6-7 மணி நேரம் தான் தூங்குறாங்க. சோ நாமளும் சீக்கிரம் தூங்க பழகிக்கணும். குழந்தை தூங்கும் போது தான் உடல் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சியும் அதிகமா நடைபெறும். அப்பதான் அதுங்களால நல்லா படிக்க முடியும், மூளை நல்லா வேலை செய்யும். நாம இப்ப எதை காட்டுறோமோ இல்லையோ, குழந்தைகளுக்கு போன்ல ரைம்ஸ காட்டுறோம். பெரிய தசை வளர்ச்சி அடைறதுக்கு முன்னாடி கண்களுக்கு வேலை கொடுத்தால், அதை ஓவரா ஸ்டிமுலேட் பண்ணா குழந்தைக்கு கண்டிப்பா பிரச்சனை. ஓடி விளையாடக்கூடிய குழந்தையை அடிபட்டுருமேனு டேப் கொடுத்து விளையாட சொல்றோம். கொடுமையா என்னன்னா, கொடுமையானது இப்ப என்னன்னா, நாம தான் போனை பாக்காதேன்னு சொன்ன நாம இப்ப ஆன்லைன் கிளாஸுக்கு லேப்டாப்பையும் போனையும் கையில கொடுக்குறோம். பெரிய தசைகளுக்கு வேலை கொடுக்காம சின்ன தசைகளுக்கு வேலை கொடுக்குறோம், அது தவறு. அவங்களுக்கு என்ன இப்ப தேவை அப்படின்னா, ஹியூமன் இன்ட்ராக்ஷன். அப்பா அம்மா மற்றும் குடும்பத்தாருடன் பேசி அரட்டடிக்கணும். அந்த மாதிரி அரட்டடிக்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு தேவை. 15-16 வயசு வரைக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப அவசியம். இனி வள காலகட்டத்துல ஹிஸ்டரியில தான் நம்ம அத்தை மாமான்னா யாருன்னு தெரிஞ்சுக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் சொல்லித்தர போறோம். நாம இப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்மார்ட் போர்டு கலாச்சாரம் இப்ப வந்துருச்சு. நாம ஸ்மார்ட் டீச்சரா ஸ்மார்ட் பேரண்டா இருந்தா எந்த டெக்னாலஜியும் நமக்கு தேவைப்படாது. இப்ப குழந்தைங்களுக்கு 3 சிம்பிள் ரூல்ஸுங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து பி எ மாடல், டோன்ட் மேனிப்புலேட், முன்மாதிரியாக இருத்தல், தவறாக கையாள வேண்டாம். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு 5 வயசு பையன், 5000 ரூபாய் கொடுத்து நான் யோகா கிளாஸ் சேர்த்துருக்கேங்க, 5 மணிக்கு ஏஞ்சிஸ் யோகா செய்யறான்னா செய்ய மாட்டேங்கிறான்,
சார் நீங்க என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குழந்தை என்ன சார் செய்யும்? அதுவும் தூங்கதான் செய்யும். குழந்தை கிட்ட ஒரு பிஹேவியர் வேணும்னா நாம முதல்ல கடைபிடிக்கணும். நாம பரோட்டா சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஆர்கானிக் வரகு இட்லி கொடுத்தா சாப்பிடுமா? நாம என்ன சாப்பிடுறோமோ அவங்களும் அதைதான் ஆசையோடு சாப்பிடுவாங்க. ஞான களஞ்சியத்துல 430வது பாடல் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பெற்றோரே குழந்தைகளை வளர்த்தல் இந்த பேருலகில் எங்கெங்கும் பழக்கமாச்சு. பெற்றோர்களிடமிருந்தே வேண்டா செய்கை பிள்ளைகட்கு பலபடியும் சமத்துவம் கிட்டா. பெற்றோரால் சாதி மதம் மொழி இவற்றால் பேதங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து நிற்கும். ஆக பெற்றோர்கள் இதை உணர்ந்து நாம தான் அவங்களுக்கு ஹீரோவா இருக்கணும், இல்லனா 16 வயசுல நாம வில்லனா மாறிடுவோம். ஒரு கடைக்கு குழந்தைய கூட்டிட்டு போறோம், அந்த கடையில பொருள் வாங்கிட்டு காசு கொடுக்குறோம், கடைக்காரன் 2 ரூபா தரான், சில்லறைக்கு தெரியாம 5 ரூபாயா கொடுக்குறான். அது அவங்க கிட்ட திருப்பி கொடுக்காம நம்ம அது கூட சின்ன அது கூட திருட்டு தான். அதை 3 ரூபாய திருப்பி கொடுக்காம இருந்தா அது கூட ஒரு சின்ன திருட்டு தான். நியாயமா கடைக்காரன் கிட்ட திருப்பி கொடுக்கணும். இந்த சின்ன திருட்டு தான் பசங்களை வழி தவறி நடத்த தூண்டும். சாதாரண விஷயம்னு நம்ம நினைக்கிறோம், உண்மையா அந்த 3 ரூபாய் வந்து அந்த கல்லாப்பேட்டில இருந்து திருடுற மாதிரி தான். பசங்களுக்கு வேல்யூஸ் மதிப்புகளை நம்ம வந்து சொல்லித்தரணும். நீங்க உங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து டிவி பாக்குறதா? இல்லைங்க, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா உறவுகள் மேம்படும். அதாவது ரெண்டு பேர் மட்டும், மூணாவதா எந்த கருவியோ இல்ல நபரோ இல்லாம எந்த ஒரு கேட்ஜெட்டும் இல்லாம மண்ல விளையாடலாம், ஒரு டாபிக் பத்தி பேசலாம், டவுட் ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி பசங்களை படிக்க சொல்லிட்டு நாம டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது. நாமளும் ஏதாவது புக் எடுத்து படிக்கலாம், கூட உட்காரலாம். நாம போனை 24 மணி நேரமும் பார்த்தா குழந்தையும் அதைதான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்குங்க, 1/2 மணி நேரம்ல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஒதுக்குங்க. குழந்தையே ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்ப முக்கியங்க. போன் எப்ப வேணாலும் நமக்கு கிடைக்கும். குழந்தைகள் கொஞ்ச நாள் தான் குழந்தையா இருப்பாங்க, அதை தவற விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அவங்க அடல்ட் ஆயிடுவாங்க. சோ 2வது பாயிண்ட், லிசன் டோன்ட் லெக்சர். செவி கொடுத்து கேளுங்கள், உங்கள் கருத்துக்களை வற்புறுத்தாதீர்கள். நான் அந்த காலத்துல அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன்னு லெக்சர் கொடுக்காதீங்க. அந்த காலத்துல வளர்ந்த முறை வேறு, இருந்த அனுபவம் வேறு. ஏன்னா அந்த காலத்துல நமக்கு அவ்வளவா டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது, போன் இல்ல, லேப்டாப் கிடையாது. வயலும் வாழ்வு தான் இப்ப டிவி ப்ரோக்ராமே. ஒளியும் ஒளியும் கூட வாரத்துல ஒரு தடவை தான், அதுக்கு நாம ரொம்ப நாளா காத்துட்டு இருப்போம். இப்ப கூகுள்ல அலெக்சா அப்படின்னு சொல்லி எந்த பாட்டு வேணும்னாலும் கேட்கலாம். அப்ப வன்முறை கிடையாது. இப்ப நியூஸ் பேப்பர் கார்ட்டூனை திறந்தா வன்முறை தான். ஒரு கார்ட்டூன்ல என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தும், உடனே இன்னொன்னு கத்தி எடுத்துட்டு இன்னொரு கார்ட்டூன் சண்டை போடும். அப்புறம் யார் ஜெயிக்கணுங்கிற வன்முறை குழந்தைக்கு வளர்க்கப்படுகிறது. நாம எப்ப தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி கொடுத்தோமோ அப்பவே நம்மளை அறியாம வன்முறையே விதைக்கிறோம். நாம தான் அமைதிப்படுத்தணும். குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ரொம்ப பேச மாட்டாங்க. வந்த உடனே ஸ்கூல்ல என்னாச்சுன்னு கேட்டு தொந்தரவு பண்ணாம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண பிறகு ஸ்கூல்ல என்னாச்சுக்கன்னு அப்படின்னு பொறுமையா கேளுங்க. அப்பதான் எல்லாமே அவங்க வந்து மறைக்காம சொல்லுவாங்க. ஏன் அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு மிரட்டாம நிதானமா கேளுங்க. எங்கு பயம் இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்காது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு பயம் இருக்காது. பயத்தினால் ஏற்படக்கூடிய மரியாதை என்பது தற்காலிகமானது, அது சிறிய ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். சில வருடங்கள் கழித்து அதுவே அவர்கள் பெற்றவர்களை எதிரியாக நினைக்க தோன்றும். ஆனா அன்பினால் ஏற்படக்கூடிய மரியாதை வந்து என்றும் நிரந்தரமானது. அப்பதான் எந்த பிரச்சனை ஆனாலும் அந்த குழந்தைங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ணாம நாம காது கொடுத்து கேட்கணும். குழந்தைகள் நம்மள விளையாட கூப்பிட்டா போங்க. டீச்சர் விளையாட்டு விளையாடுவாங்க. அவங்க கற்பனையில விளையாடும் போது மன அழுத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. பிற்காலத்துல டிப்ரெஷனே இருக்காது. எத்தனை தற்கொலை, சண்டை, போட்டி, பொறாமை இதெல்லாம் இருக்காது. அட்வைஸ் கொடுத்து உலக திருத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். காது கொடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அட்வைஸ் பண்ணி யாராவது திருந்திருப்பாங்களான்னா அது கேள்விக்குறிதான். அணுகுமுறையாலதான் நாம திருத்த முடியும். இப்ப 3வது பாயிண்ட், சப்போர்ட் டோன்ட் ஷேம். நாம கம்பேர் பண்றத முதல்ல நிறுத்தணும். அவங்கள பாரு, அவங்களால பண்ண முடியுது, உன்னால முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க வேறு, நம்ம குழந்தை வேறு அப்படின்னு உணருங்க. அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாருங்க. ஹி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு உணருங்க. இது கூட உன்னால பண்ண முடியாதா அப்படின்னு டீக்ரேட் பண்ணாதீங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்கா எழுத மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை வேணும்னாங்க எழுதாம இருக்கும், கேன் டூ பெட்டர்னு ப்ரோக்ரஸ் வாங்கும்.
உங்களால எழுத முடியல, அதனால எழுதல, அதுக்காக அடிஷனல் கிளாஸ்ல போட்டுறாதீங்க, ஆதரவா இருங்க. உனக்கு எழுத முடியலையாடா கண்ணு, வா மண்ல விளையாடலாம், செடி நடலாம், செடிக்கு தண்ணி ஊத்தலாம், மாவு பசையலாம், ஹேண்ட் மசில் ஸ்ட்ராங் ஆகுங்க, அந்த தசையை வளர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி அனுபவம் கொடுக்கும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட நம்ம கிட்ட மறைக்காம இருப்பாங்க. நாம என்ன பண்றோம், தப்பு செஞ்சா மிரட்டுறோம், பனிஷ் பண்றோம், பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் மறைப்பாங்க, பொய் சொல்லுவாங்க. சோ நாம வந்து மிஸ்டேக்க அக்செப்ட் பண்ணி திருத்திக் கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிளீஸ் டோன்ட் செலிப்ரேட் மார்க்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட், டூ செலிப்ரேட் அவர் சில்ட்ரன். பிள்ளைகளோட மதிப்பெண்ணையும் சாதனையையும் கொண்டாடாதீர்கள், பிள்ளைகளை கொண்டாடுங்கள். ஒரு இமேஜினேஷன், நம்ம இமேஜின் அவர் சில்ட்ரன் இஸ் எ ட்ரீ. நம்ம குழந்தைய மரமா பாவிச்சு தினமும் தண்ணி ஊத்தாதீங்க, எல்லா வாய்ப்பையும் ஈஸியா கொடுக்காதீங்க, அதுங்களே முட்டி மோதி வளரட்டும். நாம எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தா வேர்கள் மேலேயே இருக்கும், ஆழமா போகாது, அங்க தேடல் இருக்காது, அது ஆழத்துல இருக்கிற தண்ணியே தேடாது. ஏன்னா எல்லாமே நம்மளே கொடுத்துடுறோம், புயல் வந்தா நிக்காது. நாம வாய்ப்ப போதுமான அளவுதான் கொடுக்கணும், மத்ததை அவங்களே தேடணும். தேடல்ல தான் வேல்யூஸ் தெரியும். கீழே விழுந்தாலும் தானே எழுந்திருப்பாங்க, ஒரு தடவை ஃபெயிலியர் ஆனா எப்படி சக்சஸ் பண்ணணும் அப்படின்றத கத்துப்பாங்க. கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் சைல்டு இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேல்யூஸ், குழந்தை மதிப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுங்கள். நம்ம மகரிஷி எல்கேஜில இருந்து 8ஆம் வகுப்பு வரை வேல்யூ எஜுகேஷன் ஃபார் ஹெல்த் ஹாப்பினஸ் அண்ட் ஹார்மனி, வாழ்க்கை வள கல்வி அப்படின்னு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல ஒவ்வொரு கதையும் இன்ஃபர்மேஷனும் அவ்வளவு அழகா அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கு. முடிஞ்சா அதை வாங்கி படிக்க சொல்லுங்க. நான் என்னோட பசங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துல இருந்து ஒரு கதையோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். எதிர்கால சமுதாயத்துக்கு அடிப்படையான அன்பும் கருணையும் பற்றி வலியுறுத்தக்கூடிய கதையை பார்க்கலாம். ஒரு சிறுவன் ஒரு மரத்துல தொங்கும் ஒரு சின்ன மாங்காய பாக்குறான். ஒரு எண்ணம் உடனே அவனுக்கு தோன்றுது, மாங்காய் எப்படி பெரிய மற்றும் பழுத்த பழங்களாக மாறுது அப்படின்னு நினைக்கிறான். அவன் தன்னோட தாய் கிட்ட கேக்குறான். தாய் சொல்றாங்க, மாமரம் சிறிய மாம்பழங்களை அவற்றின் தண்டுகளில் வைத்திருக்கிறது, அது அன்பின் அடையாளம். மரம் தண்டு வழியாக சிறிய பழங்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறது. இரக்கம் காட்டுவதும் கவனித்துக் கொள்வதும் கருணையின் செயல். இந்த மரம் எப்படி பல காய்களிடம் அன்பும் கருணையுமாக நடந்து கொள்கிறதோ அதுபோல மக்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் கருணையுடனும் வாழ வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் கடவுளிடமிருந்து தோன்றியவை, சர்வ வல்லமையுள்ள சக்தி அன்பும் கருணையும் நிறைந்தவை. கருணை என்று சொல்லும் போது உன்னத குணத்தை பிரபஞ்சத்தில் வேறு எதையும் கொண்டு ஒப்பிட முடியாது. எல்லோருக்கும் இந்த குணத்தை கொண்டிருக்க வேண்டும். கடவுள் கருணையின் சின்னம். எல்லோரும் அவருடைய ஆசிர்வாதத்தையும் அருளையும் பெற விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே அது கிடைக்குது. சிலருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, கடவுள் வந்து கருணை அன்பான செயல்களால் மட்டுமே வருகிறது. மற்றவர்களிடம் நாம் செலுத்தும் அன்பானது நாம் இறைவனுடன் செலுத்தும் அன்பாகும் என்று கூறுகிறார்கள். இதை கேட்ட அந்த சிறுவன் எல்லோரிடமும் அன்பும் கருணையோடும் நடந்து கொண்டான். இது போன்ற சிந்தனை மற்றும் வாழ்க்கை நெறிமுறை நிறைந்த கதைகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்போம். இன்ற அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு வாய்ப்பளித்த மற்றும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல குருவருளாலும் இறையருளாலும் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மற்றும் நம்ம மகரிஷி வந்து குழந்தைகளை வாழ்த்துறதுக்காக ஒரு இது அமைச்சிருக்காரு. நம்ம அதை வந்து போரூர் சக்தி மன்ற வாட்ஸ்அப் குரூப்ல நான் அதை அனுப்புறேன். அதை தினமும் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வாசகத்துல சொன்னா ரொம்ப நன்மையா இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.